Hi guys, welcome to my channel. So, in this channel, we have a blue team. So, this is the Intel processor. So, if you want to see this video, what spec, what bundle offer. That's why we will talk about it. So, if you want to see, we regular customer. So, if you want to trading purpose, our friend circle, we have 8 PC, 9 PC. We have a account full of Intel. அவர் ரீடின் இது போன் அடிச்சு என்ன ஜி இப்போ உங்களுக்கு வர வர உங்க வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஎம்டியா கொண்டு வந்துருக்கீங்க. இன்டெல்ல பத்தி நீங்க ஒருத்தர் தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்களே இப்ப ஏஎம்டியா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சார் நான் சொன்னேன், ஸோ நம்மகிட்ட இன்டெலும் இருக்கு ஏஎம்டி இருக்கு. ஸோ ஏஎம்டி வந்து இந்த கேமிங் செக்மெண்ட்டுக்கு நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்கான ஆஃபர்ஸ் மேக் பண்ணி கொடுக்கறது நம்மளோட வேலை. ஸோ இன்டெல்லையும் நம்மகிட்ட இருக்கு, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். இன்டெல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர்ல வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பண்டல் அமிச்சோம். ஸோ அதையும் ஒரு வீடியோவும் மேக் பண்ணிடுவோம் அப்படின்றத இன்னைக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இன்டெல்லோட பெரியர்கள் தனி. ஸோ இன்னைக்கு இந்த பண்டல் எவ்வளோ ப்ரைசிங், இது வந்து ஒரு 40K பிசி. நம்ம சொல்லக்கூடிய ப்ரைசிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லு, இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, ஸோ இன்க்ளூடிங் டோர் டெலிவரி. ஸோ நோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் சார்ஜஸ். ஸோ இன்னைக்கு இந்த பண்டலோட ஃபுல் செட்டோட ப்ரைசிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 40,990 ரூபாய். ஸோ 40,990 ரூபாய்க்கு இன்னைக்கு என்னென்ன ஸ்பெக் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன காம்பனன்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது போக இது வந்து அப்படியே ரைசன் 5600G கூட கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்பெக் தான். அது 45,990 லாஸ்ட் வீக்ல வீடியோ போட்டோம், அதுவும் ஒரு தாறுமாறான செல்ல போயிட்டு இருக்கு. சேம் அதே ஸ்பெக் தான் ஈக்குவல்டா 11500G இன்டலோட 11th ஜென்ரேஷன் ஐஃபை ப்ராசரு. ஸோ இதோட ப்ரைசிங் 40,990 ரூபாய். அதை விட இது 5,000 ரூபாய் கம்மி பட்ஜெட் செக்மெண்ட்ல. ஆனா ஈக்குவல் ரெண்டுமே ஸ்பீடும் சரி அதோட ஸ்பெக்கும் சரி ஈக்குவலண்டா ரெண்டுமே கிட்ட கிட்டக்க வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டோட கம்பாரிசன் வீடியோ வித் பெஞ்ச் மார்க்கோட யார் யாருக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட மினிமம் 100 பேத்துக்கு மேல சொன்னீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா ரெண்டு பிசியுமே நம்ம ரெடி ஸ்டாக் இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டு விட்டுருவேன். ஸோ இன்னைக்கு இந்த 40,990 ரூபாய், அதாவது ரைசன் 5600G காம்போவோட 5,000 ரூபாய் கம்மி, வெறும் 40,990 ரூபாய். ஸோ நம்ம சொல்லக்கூடிய 40,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, ஸோ இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி. கஸ்டமர் ஆன் பண்ணணும் ஒர்க் பண்றது மட்டும் தான் வேலை. ஸோ அதுக்கு எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே ஸ்பெக்கே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 35,000 ரூபாய் 36,000 ரூபாய் கூட பண்ணலாம். ஸோ பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, டீட்டெயிலா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடும் ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு இது நம்ம கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்டெல். ஸோ இன்டெலோட ஆஃபர் உங்க சேனல்ல வீடியோல வரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கஸ்டமர் எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்டது. ஸோ அவங்களுக்காண்டியே இன்னைக்கு இந்த இன்டெலோட பட்ஜெட், இது வந்து கேமிங்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம், ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஸோ ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணலாம், அதாவது பிரீமியர் ப்ரோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டிக்கு நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு ரஃப் அண்ட் டஃப் பிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வச்சு நீங்க ரஃப் அடி அடிக்கலாம், ஃபியூச்சர்ல நீங்க அப்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செட்டப் போட தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட கிட்டோட டோட்டல் ப்ரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 40,990 ரூபாய். ஸோ 40,990 ரூபான்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி. இங்க எல்லாமே பக்கம் அசம்பிளி ஓஎஸ்எஸ்ல ஏற்றி அமைச்சுட்டு ஆன் பண்ணணும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இல்லை. ஸோ ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் நம்மளோட பிசி பில் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட ரிவியூஸா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ வாங்க போயிருவோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு சூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்டெலோட i5 11th ஜென்ரேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 11500 ப்ராசர். ஸோ இது வந்து இன்டிகிரேட்டட் கிராபிக்ஸோட வரக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ கிராபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் 5600G பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குமா? ஸோ நம்ம தியரியா பேச வேண்டாம், பிராக்டிக்கலா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஏன்னா ரெண்டுமே கையில ஸ்டாக் இருக்கு. ஸோ ரெண்டையுமே வச்சு கேமிங் FPS செட்டிங், ஸோ சினி பெஞ்ச் செட்டிங், இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் செட்டிங்ஸ் பார்க்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை கொண்டு வந்துடுறேன். ஸோ இன்டலோட i5 11th ஜென்ரேஷன் 11500 ப்ராசர். ஸோ இது வந்து இன்பில்ட் கிராபிக்ஸோட வரக்கூடியது. ஸோ இது வந்து 6-core 12-thread ப்ராசர், 14 nanometer தான். நாங்கள் இன்டெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க 5 nanometer கொண்டு வந்தாங்க, 7 nanometer, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாதுங்க, எங்களோட ஸ்பெக்கு இதுதான். ஆனால் 5600G PCI version 3.0. ஸோ இது PCI version 4.0. ஸோ PCI version 4.0 அப்படின்றனால உங்களுக்கு பேண்ட்வித்தோட ஸ்பீடு கூட இருக்கும். ஸோ பேண்ட்வித்தோட ஸ்பீடு கூட இருக்கிறனால ப்ராசஸிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ கிராபிக்ஸ்ன்றது ஒரு சைடு, ஸோ ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த பிசியோட பேண்ட்வித்துக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கூடும். ஸோ 5600G பிசி வெர்ஷன் 3.0, ஸோ இது 11500 பிசி வெர்ஷன் 4.0. ஸோ ப்ராசஸிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம பிராக்டிக்கல் ரிவ்யூ ஒன்று வருது அடுத்து. ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இது வந்து 6-core 12-thread இன்டிகிரேட்டட் கிராபிக்ஸோட வரக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ இதுக்கு கிராபிக்ஸ் கார்டு தேவையில்லை. ஸோ இதுக்கு நம்ம மதர் போர்டு சூஸ் பண்ணணும். ஸோ மதர் போர்டு நம்ம என்ன பண்ணணும், பிசி 4.0 மதர் போர்டு தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டியே நம்ம இந்த ட்ரிப்பு ஆசோஸோட H510MB மதர் போர்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் இன்னைக்கு ப்ராசஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ல இருந்து 20,500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு.
சோ அதுக்கு அடுத்து நம்ம மதர் போர்டுன்னு பாத்தீங்க அப்படினா இந்த ட்ரிப் நம்ம சூஸ் பண்ணிருக்கது Asus ஓட பிரைம் HM10 ME போர்டு இது வந்து PCI version 4.0 ஓட சப்போர்ட் ஆகிறது சோ இதுல நீங்க 4.0 processor எல்லாமே சப்போர்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா கிராபிக்ஸ் கார்டும் 4.0 சப்போர்ட் ஆனா உள்ள இருக்கிற M.2 3.0 தான் சோ M.2 4.0 சப்போர்ட் கிடையாது சோ M.2 4.0 தேவையில்லை ஏன்னா மினிமம் 500 GB 10,000 பட்ஜெட் வந்துடும் சோ அதனால 3.0 போதும் அளவு தான் ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சோ இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா ட்ரேடிங் பர்பஸ்க்கு போயிட்டாலே எல்லாருமே பெரிய 65-inch டிவி 75-inch டிவி யூஸ் பண்றாங்க சோ பெரிய அல்ட்ரா வைட் மானிட்டர் யூஸ் பண்றாங்க சோ 4K மானிட்டர் யூஸ் பண்றாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹையர் மானிட்டர் யூஸ் பண்றதுக்கு டிஸ்பிளே போர்டு ரொம்ப முக்கியம் சோ அவங்களுக்கு கிராபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரியாத பெருசா தேவையில்லை ஆனா மதர் போர்டில் டிஸ்பிளே போர்டு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது மினிமம் ட்ரிபிள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க ஏன்னா நிறைய பேர் ட்ரேடிங் பர்பஸ் யூஸ் பண்றவங்க எல்லாமே ட்ரிபிள் டிஸ்பிளே கனெக்ட் பண்றாங்க சோ ட்ரிபிள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க சோ அவங்களுக்கு கேட்ட ரெக்கமெண்டுக்குள்ள மதர் போர்டு சோ இந்த மதர் போர்டில் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே போட்டுருக்கு சோ நீங்க அதனால 4K டிஸ்பிளே 65-inch 75-inch எந்த ஒரு எல்இடி டிவியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் 4K டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாம் அல்ட்ரா வைட் மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதுல HDMI போட்டுருக்கு டிஸ்பிளே போட்டுருக்கு VGA போட்டிருக்கு சோ சேம் டைம் அட் அ டயத்துல எந்த விதமான கிராபிக்ஸ் கார்டு எந்த விதமான காம்பனன்ஸுமே இல்லாம டைரக்டா மதர் போர்டில் நீங்க ட்ரிபிள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி ட்ரிபிள் டிஸ்பிளே வியூ பார்க்கலாம் சோ அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா காம்பனன்ஸ் எதுவுமே தேவையில்லை இந்த 40,990 கிட்லயே நீங்க பண்ணலாம் சோ அதுக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கிற மதர் போர்டு தான் சோ ஆசோஸோட பிராண்ட பத்தி சொல்ல வேண்டியது கிடையாது இதுக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும் சோ இது 4.0 PC ஸ்லாட்டோட வர்றதுனால சோ நீங்க ஃபியூச்சர்ல RTX கிராபிக்ஸ் கார்டு அதாவது 3060 3070 எல்லாம் பாத்தீங்கன்னா PCI வெர்ஷன் 4.0 சோ அதெல்லாம் அந்த 4.0 வெர்ஷன் உள்ள PCI ஸ்லாட்ல போட்டோம் அப்படின்னா அதோட ப்ராசஸிங் அதாவது கிராபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட ப்ராசஸிங்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் சோ ஃபியூச்சர்ல நீங்க PCI அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 3060 3070 எல்லாம் கிராபிக்ஸ் கார்டு ஏதாவது விலை குறைஞ்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு கிராபிக்ஸ் கார்டு நீங்க வாங்கி போட்டாலும் சோ அதுக்கு கேபினெட்டும் எஸ்எம்பிஎஸும் நம்ம முன்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு இந்த கேபினெட் எஸ்எம்பிஎஸையும் ஸ்ட்ராங்காவே கொண்டு வந்திருக்கோம் சோ இந்த மதர் போர்டு இன்னைக்கு மார்க்கெட் பிரைசிங் பாத்தீங்கன்னா 6,250 வந்து 6,100 போயிட்டு இருக்கு சோ போர்டு ப்ராசர் பார்த்துட்டோம் சோ அதுக்கு அடுத்து ரேம் சோ இந்த மதர் போர்டுல பாத்தீங்கன்னா 2 ரேம் ஸ்லாட் தான் சோ நீங்க மேக்ஸிமம் 32 GB 64 GB வரைக்கும் கூட போட்டுக்கலாம் நம்ம பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றதுல சோ ஒரு கோர்சியர் வெஞ்சியன்ஸ்ல 3200 MHz 8 GB ரேம் கொண்டு வந்திருக்கோம் சோ 3200 MHz இன்டெலுக்கான் கேப்பீங்க சோ 11th ஜெனரேஷன் ப்ராசர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3200 MHz வரைக்கும் தாராளமா சப்போர்ட் ஆகும் சோ அதனால இந்த ரேம் தாராளமா போடலாம் சோ கோர்சியர்ல இது வெஞ்சியன்ஸ் ரேம் சோ ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா இன்னொரு 8 GB ரேம் நீங்க தாராளமா போட்டுக்கலாம் சோ இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட் இன்னைக்கு ரேட் 3500 ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு சோ அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா SSD போடுறதா ஹார்ட் டிஸ்க் போடுறதா எல்லாமே கிடக்கு நம்ம இப்ப எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா NVMe தான் சோ அந்த NVMe செக்மெண்ட்ல இந்த சிலிகான் பவர் சோ இந்த சிலிகான் பவர் NVMe வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஒரு 256 GB NVMe சோ பேசிக்கா சோ இந்த 256 GB NVMe போதும் அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும் சோ நீங்க வேணும் அப்படின்னா மதர் போர்டில் 4 சாட்டா போட்டிருக்கு சோ கேபினெட்ல 2 SSD மாட்டிக்கலாம் 2 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம் 4 ஸ்டோரேஜ் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ நீங்க வேணுங்கிறத ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் இந்த கிட்டோட நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா சிலிக்கான் பவரோட ஒரு 256 GB NVMe சோ இது இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 3200 வரைக்கும் போயிட்டு இருக்கு சோ அதுக்கு அடுத்து ஃபைனலா வர்றப்ப நம்ம SMPS ஸோ எஸ்எம்பிஎஸ் எதுக்கு எடுத்தோன்னே 600 வாட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நாளைக்கு இன்னொரு ரெண்டு எஸ்எஸ்டி இன்னொரு ரெண்டு கிராபிக்ஸ் கார்டு இது இன்னொரு ரெண்டு ஹார்ட் டிஸ்க் ஸோ இன்னொரு 8 GB ரேம் ஸோ ஒரு 3060 கிராபிக்ஸ் கார்டு திடீர்னு ஒரு ஆஃபர்ல ஒரு 40,000-45,000 கிடைக்குது ஸோ கிடைச்சிச்சு அப்படின்னா டக்கு நீங்க வாங்கி போட்டு இதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமிங்ல வேற லெவல்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்க எஸ்எம்பிஎஸ்ல மாத்த முடியாது ஸோ சில்வர் ஸ்டோனோட எஸ்எம்பிஎஸ் ஸோ இந்த சில்வர் ஸ்டோன் எஸ்எம்பிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா தனியா நம்மகிட்ட வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கேயுமே கிடைக்காத பிரைசிங் நம்மள கிடைக்கும் வெறும் 3000 ரூபீஸ் 3100 ரூபீஸ் தான் ஸோ நம்ம சொல்லக்கூடிய பிரைசிங் எல்லாமே இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST பில் இன்க்ளூடிங் டேரக்ட் பிராண்ட் சப்போர்ட் வாரண்டியோட வந்துருது ஸோ நம்மள்ட்ட ஆர்டர் பேஸ் பண்ற துறையில பயமும் தயக்கம் தேவையில்லை ஸோ இந்த சில்வர் ஸ்டோனோட 80+ சர்டிஃபைடோட வரக்கூடிய ஒரு 600 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு அடுத்ததா கேபினெட் ஸோ இந்த கேபினெட் சூஸ் பண்ணதுக்கா காரணம் இதுக்கு அடுத்து சின்ன இதை விட சின்ன கேபினெட் கூட போடலாம் ஆனா ஃபியூச்சர்ல நம்ம ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி எல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய அப்டேட் பண்றதுக்கும் ஸோ ஃபியூச்சர்ல இப்ப இந்த இன்டெல் ஐஃபை ப்ராசர்ல பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ராசர்ல பழைய ஃபேன் கிடையாதுங்க இது வந்து ஒரு புது ஃபேன் இந்த ஃபேனே பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபேனையுமே கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக கொண்டு வந்துட்டாங்க
சோ பழைய பிராசரோட பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல, இதுல வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு பிளாஸ்டிக், ஒரு பிளாக் கோட்டிங் பாடி மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபேன் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே வேற லெவல்ல ஒரு ஒர்த்தான ஃபேன். சோ இந்த இன்டர்னோட ஃபேனே பேசிக்கா எல்லா பிராசர்லயும் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ இல்ல ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ரேடியேட்டர் கூலிங் போடுறீங்க அப்படின்னா, சோ அதுக்கு இந்த கேபினட் சப்போர்ட் ஆகும். ஃபியூச்சர்ல ஒரு ஆர்டிஎக்ஸ் கிராபிக்ஸ் கார்டு வாங்கி போறீங்க அப்படின்னா, சோ அதுக்கு எஸ்எம்பிஎஸும் கேபினட்டும் ரொம்ப முக்கியம். சோ இப்பவே அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறது இந்த இருக்கும் தனி. சோ ரெண்டாவது இந்த மெட்டல் குவாலிட்டி நல்லா இருக்கும். சோ அதனாலதான் இந்த கேபினட்டை நாங்க அதிகமா எடுத்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரேட்டும் கம்மி. நம்ம என்ஆர்என் போட்டோட மெயின் கான்செப்ட் என்ன, காஸ்டும் கம்மியா இருக்கணும், ப்ராடக்டும் குவாலிட்டியா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். சோ அதனாலதான் இந்த கேபினட்டை நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சர்ல ஒரு SSD வாங்கி போறீங்க, இன்னொரு SSD வாங்கி போறீங்க, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி போறீங்க. ஏன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டியில நீங்க போட்டோஷாப் ஸ்டுடியோ ஒர்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்க்கு பஞ்சமே இருக்காத அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் நிறைய தேவைப்படும். சோ அந்த மாதிரி நேரத்தில் பாத்தீங்கன்னா தனியாக எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எத்தனை வாங்கி போறீங்க. சோ இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கா உள்ள வாங்கி ரெண்டு ஹார்ட் டிஸ்க் ரெண்டு SSD இந்த மாதிரி உள்ள ஸ்லாட் பண்ணிக்கலாம். சோ ஃபியூச்சர்ல ஒரு கிராபிக்ஸ் கார்டு ஆர்டிஎக்ஸ் நல்ல பிரைசிங் கிடைக்குது. ஏன்னா 4.0 கிராபிக்ஸ் கார்டு இல்ல தாராளமா சப்போர்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு இருக்கக்கூடிய பிசி வெர்ஷன் 4.0. சோ ஒரு கிராபிக்ஸ் கார்டு போடலாம், இந்த கேபினெட் பக்காவா இருக்கணும். சோ ஃபியூச்சர்ல இன்னும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க, ஒரு ரேடியேட்டர் கூலிங் வாங்க மாட்ட போறீங்க அப்படின்னா, சோ அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 240 ml வரைக்கும் ரேடியேட்டர் கூலிங் இல்ல சப்போர்ட் ஆகும். சோ சைடு ஃபுல் பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ், உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 3070 சோ 3080 ட்ரிபிள் ஃபேனை கூட தாராளமா இதுல இன்சர்ட் பண்ணலாம். சோ எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. சோ ஃப்ரண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ARGB ஃபேன் வரும், மேல ஒரு ARGB ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கு. சோ பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ARGB ஃபேன் வரும். சோ இந்த மாதிரி ஒரிஜினல் ARGB ஃபேன் தனியா பர்ச்சேஸ் பண்ணணும்னாலே மினிமம் 600 ரூபாய் இருந்து 700 ரூபாய் வரைக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய 3 ARGB ஃபேன் மட்டுமே தனியா பர்ச்சேஸ் பண்ணா 2000 ரூபாய்க்கு மேல வரும். சோ அதனாலதான் இந்த கேபினட் நம்ம சூஸ் பண்றது. சோ இந்த பிசி பண்டல் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப்ல வாங்க, கொட்டேஷன் வாங்க, டக்கு டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்க. இந்த பிசி பில்டோட ஃபுல் காம்பனன்ட்ஸோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேஸ்க்கு தகுந்த மாதிரி 40,990 ரூபாய். சோ பிரைசிங் அன்னைக்கு மாறும். கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப்ல அப்ப நீங்க கொட்டேஷனை செக் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.